வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து மனசுக்குள்ளே ஒரு வருத்தத்தோடு இருப்போம். அதாவது நமக்கும் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச அல்லது நம்மளோட பிறந்தவர்கள் அல்லது நம்மளுடைய தாய் தந்தையர் அவங்களுடைய வந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு வந்து இருக்கும். அது வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு சில பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் ஒன்று சேர நாம் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, அந்த வழிபாடு முறை என்ன அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரிந்த உறவுகள் ஒன்று கூடுவதற்காக தான் வந்து தாராதேவி வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. தாராதேவி வழிபாடு, இந்த தாராதேவி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பார்க்கடலை கடையும் போது அதில் அமிர்தத்துக்கு முன்னாடி விஷம் வருது, ஆழகால விஷம் வருது. அதை வந்து சிவபெருமான் வந்து இந்த உலக சேமத்திற்காக, உலக மக்கள் வந்து துன்புற்றக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் எடுத்து அந்த விஷத்தை வந்து பருகிறாரு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ வந்து அன்னை காளி தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐயோ அவருக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் விஷத்தை பருகினார் அப்படின்னு உடனே வந்து அவங்க தொண்டையோடு வந்து பிடிச்சிடுறாங்க. கழுத்தோடு வந்து பிடிச்சி அந்த கழுத்தில் இருக்கு விஷம் வந்து கழுத்திலே தங்கும்படியாக அன்னை செஞ்சிடுறா. அப்படி செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த விஷத்தோட தாக்கம் அன்னையோட உடம்பும் அந்த கை வழியாக பரவி அன்னையோட உடலும் கருமை நிறம் கொண்டவள் காளி அப்படின்னு சொல்கிறோம். இந்த விஷம் அவளோட உடம்புலையும் பரவி என்ன ஆகுது அப்படின்னா, அவளும் வந்து நீல கலரில் மாறுறாளாம். அதனால தான் நீலா சரஸ்வதி அப்படின்னும் அம்பாளுக்கு வந்து ஒரு பெயர் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, சிவன் வந்து அந்த விஷத்தால் விஷத்தன்மையால் மூர்ச்சையாகிறாரு. இப்போ மூர்ச்சையான உடனே அம்பாள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, மடியில் படுக்க வச்சு தாய் உள்ளத்தோட ஒரு மருந்து எப்படி வந்து அந்த மூர்ச்சையிலேருந்து தெளிய வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னுட்டு தன்னுடைய திருமுளைப்பாலை சிவபெருமானுக்கு கொடுக்குறார். அப்படி கொடுக்கும்போது அந்த அமுதப்பால் உண்டு தான் வந்து சிவன் வந்து அந்த நிலையிலிருந்து திரும்ப மீண்டு வந்து நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிறார் அப்படின்னு புராணங்களில் பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் நாம் ஏதோ ஒரு மாயை பிடியாலையோ அல்லது ஏதோ ஒரு மன வருத்தம் நம்மளுக்குள்ளே சொல்லுவோம், எதனாலன்னு தெரியல அம்மா பிள்ளை பேசிக்கிறதில்லை. அம்மா பிள்ளை அப்படிங்கிறத விட தகப்பன் மகனுக்கு உள்ள உறவு வந்து நிறையவே வந்து இந்த காலத்தில் சீர்கட்டு இருக்குது. பேசிக்கிறதே இல்லை, அவங்களுக்குள்ளே எந்த சண்டையும் கிடையாது, ஆனால் அவங்க பேசவும் மாட்டாங்க அந்த மாதிரி சொல்லுவோம். அல்லது நான் என்ன சொல்லிவிட்டு அவன் இப்படி என்கிட்ட வந்து கோவிச்சிக்கிட்டான், இதுக்கு என்கிட்ட பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி நம்ம கூட பிறந்தவங்க பேசாமல் போகிறதுக்கும் காரணம் வந்து எந்த காரணம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு தெரியாமலே கூட பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த தாராதேவியை பூஜித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பிரிந்த உறவுகள் வந்து கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிந்த உறவுகள் கூடுவதற்கு அந்த பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தாராதேவியை வந்து கும்ப கலசம் ஒன்று ஆவாகன பண்ணணுமா. கும்பகலசம்ன்றது நம்மளுக்கு தெரியும், அதில் வந்து எப்போதுமே வந்து திரவிய பொடின்னு சொல்லுவோம், அதை வந்து அதில் நம்ம கலந்து ஒரு கலசம் வந்து தேங்காய் வச்சு மா விளை வச்சு நம்ம அதை ரெடி பண்ணிவிட்டு அந்த கலசத்தில் அம்பாளை ஆவாகனம் பண்ணணுமா. ஆவாகனம் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், அதுக்கு மந்திரமும் இருக்குது. அந்த மந்திரம் நான் உங்களுக்கு சொல்லவும் செய்கிறேன், இதில் உங்களுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு அதை காட்டவும் செய்கிறோம். ஸோ அந்த மந்திரத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு 108 தடவை அந்த கும்பகலசம் முன்னாடி உட்கார்ந்து அதை ஜபிக்கணும். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லாம் பண்ணுறதுனாலேயே வந்து அம்பாளோட அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். இன்னொன்று, நம்ம இப்படியெல்லாம் ஏங்கிறதுனால நம்ம அந்த உறவோடு நம்ம வந்து சேரணும், நம்ம திரும்ப பழையபடி பாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம வேண்டிக்கும் போது அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ அந்த பூஜை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அந்த மந்திரம் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். தாராதேவியின் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் தாராதேவி கும்பட் ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் தாராதேவியே கும்பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை அந்த கலசம் முன்னாடி உட்கார்ந்து 108 வாட்டி சொல்லி நாம் மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து பிரிந்த உறவுகளை
நம்ம வந்து சேர்ந்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்மளுடைய மனது மாறணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த மந்திரம் யார் சொன்னால், இந்த தகவல் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, எங்களுடைய குருஜி வராக குருஜி அவர் சொல்லி கொடுத்தது தான் இந்த மந்திரம். அவர் வந்து நவராத்திரி விழாவில் ரெண்டாவது நாள் பூஜையாக இந்த பூஜை பண்ணணும், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரதுக்காக தான் வந்து தாராதேவியோட பூஜை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த பூஜை செஞ்சு நாம் கண்டிப்பாக வந்து நம்ம பிரிந்த உறவுகளை நாம் ஒன்று கூடலாம். இதை வந்து எத்தனை வாரம் செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் டவுட் வந்துடும் உடனே. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு அம்பிகைக்கு உகந்த நாள் அப்படின்னாலே நம்ம வெள்ளிக்கிழமையை தான் சொல்கிறோம். வெள்ளிக்கிழமையில் ஒரு நல்ல நேரத்தில் உட்கார்ந்து இந்த பூஜையை பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு மூணு வாரமாவது பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மாற்றங்கள் நடக்கும். இதை மாதிரி இன்னும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.